வணக்கம், நான் தான் உங்கள் பவித்ரா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் வந்து இத்தனை நாளாக வந்து குக்கிங் வீடியோ போடலேன். உடனே வந்து நம்ம சேனலில் குக்கிங் வராது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி விலாகு, அந்த மாதிரி வீட்டுக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படி சுற்றி காமிக்கிறதுக்கு தான் உன்னை இந்த யூடியூப் சேனலில் போடுவேன். சாரி இத்தனை நாளாக அது போடுறதுக்கு. சரி வாங்க, நம்ம அப்படியே நான் வந்து எப்போவோ ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் என்னோடய மிளகா தோட்டம் அப்படின்னு. அது வந்து இப்போ அதுக்கு சைட்லேயே வந்து நிறைய தோட்டம் ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்க. என்கிட்ட வந்து பேக் கேமரா போடல, உங்கள்கிட்ட இப்படியே காமிக்கிறப்பாருங்க. தெரியுதான்னு சொல்லி தெரியல உங்களுக்கு, தெரியுதா? இது அதுக்கப்புறம் இங்கேயும் கூட நான் நிறைய நட்டியிருக்கேன். அப்புறம் இங்கே வாழை இது நட்டியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டென்ட்டு கட்டியிருந்தேங்க. நான் வந்து மரவெளி கிழங்கோட குச்சியை தான் வெட்டி நட்டியிருந்தேன். பாருங்கள், குச்சியை தான் வெட்டி நட்டியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. உடனே நெட்டி நான் வந்து மழை பெஞ்சிச்சிங்க. அதுங்காட்டி வந்து இந்த மாதிரி நிறைய வளர்ந்துருச்சு. பாருங்கள், தெரியும், காமிக்கிறேன், தெரியுதா? அப்படியே உள்ளலாம் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து மூணு குச்சி வந்து வச்சு ஓலை கட்டியிருந்தேன். சரி இது வருது, இதை நம்ம வந்து வளர விடலாமே அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து இது பாதி அந்தல இருக்கிறது வந்து இங்கே பாருங்கள். இதில் ஏன் ஒன்று மட்டும் இருக்குதுன்னு கேட்டிங்க, ஆனால் ஒன்று வந்து தன்னாலேயே முறிஞ்சு விழுந்துருச்சு அங்கே கிடக்குது பார்த்திங்களா. அதுதான் பாருங்கள் இங்கே இது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஊரை வந்து அந்த இன்னமும் இது சொல்லுவாங்க மலம்பில், யா ஒரு மலம்பில் வந்து அங்கே இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம். சரி வாங்க பாருங்கள், இந்த இடத்துல செம அழகாக இருக்கும். இது ஒன்று வந்து பெருசாகிட்டு அது ஒரு கலரில் வரும், அங்கேயும் கூட பெருசு இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தூரத்தில் அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எத்தனை பெரிய மரவெளி கிழங்கு மரம்னு அங்கே தோண்டவே இல்லை. எவ்வளோ ஹைட்டு அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து பச்சை மலம்பில்லி இருக்குது, இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தெரியும். சரி வாங்க நம்ம இந்த குறுக்கு வழியாக போகலாம். சரி அப்படியே பேசிக்கிட்டே வரலாம். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் செடி இருக்குதே. சரி வாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பெரிய மலம்பில் கிட்ட போக முடியல, இப்படியே காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியும், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள், தெரியுது இல்லையான்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அது வளரும். நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போகிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பூரா சவுண்டால் இருக்குது, பார்த்து வரணும். அதுக்கிட்ட அதோட கட்டையிலையும் மட்டும் நம்ம சிக்கிட்டோம், அவ்வளவுதான். கீழே ஓஸ் போட்டிருக்காங்க சொட்டு நீர். சரி வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே பேசலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி வப்பாளி செடி இருக்குது, அப்படியே காமிக்கிறேன். அப்படியே இங்கே ஒரு வாழை மரம் கூட இருக்குது, வாழைக்காய் இங்கே இருக்குது பாருங்கள். வாழைக்காய் பழுத்துண்ணே எடுத்துகிட்டு வேணால் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இது வப்பாளி, தெரியுதா? சரி என்னடா அடிக்கடி ஆடு சவுண்டு கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி இருக்குது. சரி அது கிளியராக தெரியாது நம்ம கேமராவில், இது வேறு. பாருங்கண்ணா இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்கிறது, கொய்யா மரத்துக்கிட்டே கூட ஒரு வப்பாளி செடி இருக்குது. வாங்க அதையும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தெரியுதா? பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வப்பாளிக்கையெல்லாம் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வாழை மரம் இருக்கிறது, வாழைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, வாழைக்கண்ணு. பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே அங்கே கொஞ்சம் தூரம் போனால் நம்மளோட தக்காளி, அப்புறம் அடியில் ஏதோ ஒரு கிழங்கு போவான், அந்த கிழங்கு பேர் வந்து மறந்துடுச்சு. சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். நான் வந்து இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன், நான் போட வேண்டாம்னு நினச்சிட்டேன், அப்புறம் போடலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி போட்டு வாங்க பக்கத்துலேயே வந்துட்டு பார்க்க. பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போன வருஷம் நெட்டினது ஒன்று அப்படியே இருக்குது. பாருங்கள் பூரா அழியிருச்சு பழம் பூரா. இதே என்னமோ கிழங்கு, மரவெளி கிழங்கோ சக்கரைவெளி கிழங்கோ சொன்னாங்க, என்னென்னு எனக்கு வந்து நல்லா கன்ஃபார்மாக தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் அளவுக்கு வந்து ஒரு கீரை இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சைட்லலாம் இருக்குது, நிறையா கீரை இருக்குது. மலையங்காட்டி வந்து நிறையா கீரை வந்து வளர்ந்துருச்சு, ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து குருவி கத்துது. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். நாளைக்கு ஒரு வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.
பாய். சரி காய்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஓனி வந்து உங்களுக்கு விடாமல் வந்து நோட்டிஃபிகேஷனாக வீடியோஸ் வந்துடும். ஓகே, பாய் பாய் காய்ஸ், பாய் பாய்.